மாற்றத்துக்கான சிம்பிள் இலகுவான வழிகள் அதுதான் நான் அண்டே சொல்ல போறேன். அதாவது எல்லாரும் தங்களுடைய வீட்டில் எந்தவித செலவும் செய்யாமல் வீட்டிலே வைத்தியரையும் சந்திக்காமல் செய்யக்கூடிய முறைகள். அப்போ அதில் இந்த டிவி ஷோவை பார்த்தால் அதன் மூலமாக முழு பயனையும் பெறக்கூடியதாக இருக்கணும். அப்போ முதலாவதாக என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்க? மியூசிக். அது உண்டு, ஆனால் அது முதலாவது இல்லை. முதலாவதாக என்று நீங்கள் இந்த ஸ்லைடை பார்க்கலாம். அதாவது தொலைபேசி, இந்த செல்லிட தொலைபேசியால் தான் இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரெஸ் வருது. அப்போ நாங்கள் சொல்லுவோம், படுக்கும் பொழுது உங்களுடைய செல்ஃபோனை ஓப் பண்ணி போட்டு படுக்க வேணும். என்னென்னு சொன்னால், செல்ஃபோன் ஆனில் இருந்தால் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்குது, அப்போ அவையலுக்கு பகலாக இருக்கும், மத்தியானம் சாப்பிட்டு கொண்டு அது கோல் அடிப்பினும், எங்களுக்கு 2 மணியாக இருக்கும். அப்போ அதே போல் நாங்கள் இப்போ இன்னொரு பிரச்சனையும் இப்போ நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த செல்ஃபோன்ஸில் இருந்தும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்துட்டு, முந்தி வந்து நாங்கள் கதிரி இயக்க மாட்டோம், எக்ஸ்ரே தான் கதிரி இயக்கம், இப்போ அப்படி இல்லை, செல்ஃபோன்லேயும் ஒரு ரேடியேஷன் இருக்குது. இப்போ செல்ஃபோன் தொடர்ந்து ஆக்டிவாக இருந்தால் அந்த ரேடியேஷன் வந்து எங்களுடைய உடலுக்கு அண்மையில் உள்ள கலங்களை பாதிக்கலாம். அப்போ அதை இப்போ WHO உலக சுகாதார சாதனமும் ஏற்றுக்கொண்டு சொல்லியிருக்குது. அதாவது ஆய்வுகள் தெளிவாக நிரூபிக்கிறது, அதாவது உங்களுடைய செல்ஃபோனை கூடிய அளவு தூரத்தில் வச்சிருங்கள். அடுத்ததாக நான் சொல்லுவோம், இரவு படுக்கும் பொழுது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டும். இல்லாட்டி ஏரோப்ளேன் மோட்டில் போடணும், அப்போ கால்ஸ் வராது, அப்போ அந்த ரேடியேஷன் வரா. சைலண்ட் மோட்டில் போட்டாலும் ரேடியேஷன் வரும். ஆமாம். அப்போ அது மிகவும் முக்கியமாக கவனிக்கணும். அப்போ இப்போ சிலருக்கு அப்படினும், அப்போ இரவு கால் வந்தால் அதை அப்புறம் என்னண்டு அதுக்கு பதில் கொடுக்க இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு நீங்கள் தேவையான்னா அந்த மிஸ் கால் சிஸ்டத்தை பாவிக்கலாம். உங்களுடைய அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு சொன்னால் அவர் பிறகு அந்த சர்வீஸ் அலர்ட்டில் வரும். ஃபோன் ஆன் பண்ணினா உடனே இந்தெந்த நம்பர்லேருந்து அடுத்தால் பசுவோம் பிரச்சனையான ஆக்கலன்னு சொன்னால் தெரியாத மாதிரி இருக்கலாம். அதே நேரம் தேவையான ஆக்கலண்டாக திருப்பி எடுக்கலாம். அப்போ அது வந்து இன்றைய முக்கியம். அதாவது ஒன்று வந்து அது எங்களுடைய நித்திரையை பாதிக்கும், ரெண்டாவதாக ரேடியேஷன் பாதிப்பை ஏற்படுத்தும், மூன்றாவதாக மன உளைச்சலை அதிகரிக்கும். அப்போ இரவில் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டு படுக்கிறதுன்றது வந்து மிகவும் முக்கியம். அதே நேரம் நாங்களும் மற்றவர்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தும் பொழுது அதே நாகரிகத்தை பேண வேண்டும். இரவு 10-11 மணிக்கு பிறகு கண்டபடி கோல் எடுத்தாக்களை துன்புறுத்தக்கூடாது. அது முதலாக ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு இது ஈஸியான வழி, எல்லாருக்கும் அது செய்யலாம், எந்த வித செலவும் இல்லாமல் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாம். ரெண்டாவது வந்து நல்ல உணவுகள். அப்போ இதில் படத்தை பார்க்கலாம், பல வகையான உணவுகள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளவையாக இருக்கின்றன. பழங்கள் பழமையாக நான் சொல்லுவோம், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இன்றைய நாங்கள் சொல்லுவோம், முக்கியமாக இந்த கலங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்ற பதார்த்தம் இருக்கும். அது வந்து இந்த ஃப்ரெஷ் பழங்கள் மற்றது இந்த இதில் பார்க்கலாம், உள்ளி போன்றவற்றிலையும் இருக்குது, நட்ஸ் சீட்ஸ். அப்போ இப்படியான பழங்களை சாப்பிட்றது வந்து எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை, அதாவது உணவிலே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அப்போ அதே அதே நேரம் நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு வந்து இந்த சில வகையான செரோட்டோனின் என்ற ஒரு மருந்தை நாங்கள் பாவிக்கிறோம் உடலில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு. அப்போ அந்த செரோட்டோனினை தூண்டக்கூடிய உணவு வகைகள் இருக்கிறது. அப்போ அதை நாங்கள் வடிவாக சாப்பிட்டால், உதாரணத்துக்கு இந்த இதில் பார்க்கலாம், பழங்கள் சாப்பிடலாம், மற்றது நாங்கள் சொல்லுவோம் நட்ஸ், வால்நட்ஸ், பிஸ்டாச்சியோ, ஆல்மண்ட்ஸ் உட்பட அனைத்து வகையான நட்ஸ் வகைகள், இதை விட யோகட் உட்பட பால் உணவு, இதை விட தேயிலை தேத்தண்ணி ரெண்டு சரி தேநீர் நான் குடிக்கிறேன், தேயிலை பல வகையான மரக்கறிகள் எல்லாத்துலேயும் இந்த நல்ல உள மனப்பதட்டத்தை தணிக்கக்கூடிய பதார்த்தங்கள் காணப்படுது. அப்போ ஆரோக்கியமான உணவு என்றது ஒரு முக்கியமான பகுதி. அடுத்தது நாங்கள் சொல்லுவோம், இந்த 10 foods to reduce ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி இதுவரை போட்டிருக்கிற ஒன்று வந்து இந்த மெக்னீசியம் அதிகம் உள்ள பொருட்களை நாங்கள் சொல்லுவோம், அது குறைக்கும். அதை விட பொட்டாசியமும் அதிகம் இருந்தால் குறைக்கும்னு சொல்லி இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த கிரீன் டீ, மற்றது வாழைப்பழம், இந்த ஸ்பைனச் கீரை வகைகள், இதை விட இந்த அவக்கடோ என்று சொல்லப்படுற இந்த பட்டர்ஃப்ரூட், பால், யோகட், மற்றது ஆரஞ்சு,
பட் சாக்லேட்டுன்னு சொல்லிக்கல, இந்த மெயினாக நாங்கள் சொல்கிறது வந்து இந்த எல்லா சாக்லேட்டுன்னு பேரில் விற்கிற எல்லா பதார்த்தமும் இல்லை. உண்மையாக கொக்கோ போட்டால் அந்த பிளாக் சாக்லேட் அல்லாது அதில் ஒரு குறிப்பிட்ட நல்ல பர்சன்டேஜ் அந்த கொக்கோ இருக்கும், இருந்தால் அது வேலை செய்யும். அதே மாதிரி அல்மண்ட்ஸ் நட்ஸ்ன்னு சொல்லுவோம், எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் இந்த கஜு அதுகளும் அதுக்கு ஏற்ற உகந்தையாக இருக்கின்றன. மெக்னீஷியம் கூடின பதார்த்தங்களும் உடல் நலத்துக்கு தேவையானவையாக இருக்கின்றன. இதில் இந்த படங்களை பார்க்கலாம். மெக்னீஷியம் அதிகரித்த பொருட்கள் வந்து இந்த ஒயிஸ்டர் மட்டி மற்றது மீன் போன்றவற்றிலையும் அது காணப்படுது. இதை விட இந்த கோவா வாழைப்பழம் வெண்டிக்காய் போன்றவற்றில் கூட அதிகமாக இந்த வர்த்தக பழம் ஓட்டமெலன். அப்போ இப்படியான ஆரோக்கியத்துக்குரிய வளமையாக நாங்கள் சொல்லுவோம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சிருக்க தேவையில்லை. பொதுவாக நாங்கள் காண்ற ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதோட நட்ஸையும் சேர்த்து சாப்பிட்டால் ஆரோக்கியத்துக்குரியவையாக இருக்கின்றன. அதை விட நாங்கள் சொல்லுவோம், இலங்கையில் மலிவான மீன் இந்த படத்தில் பார்க்கலாம். என்ன மலிவான மீன்? சூடையும் கீரையும். இதுகளில் வந்து அதிகளவு ஒமேகா என்று காணப்படும். இப்போ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒமேகா சேர்த்த பால், ஒமேகா சேர்த்த இப்போ டேப்லெட்டுன்னு சொல்லி எல்லோரும் பண்ணி குடிக்கணும். ஆனால் உண்மையாக இது மலிவாக காணப்படுறது இந்த மலிவான மீன்களில். சூடையும் கீரியும் மீன் இந்த மீன் ரெண்டுலையும் அதிகமாக காணப்படுது. ஆனால் பலருக்கு அது தெரியாது. அதை விட சிலருக்கு வந்து வெக்கம், இந்த மீனை வேண்டினால் தங்களுக்கிட்ட காசு இல்லையே நாகல் நெப்பினுமோ என்று கூடி சிலர் யோசிப்பார். ஆனால் இந்த மீன் ரெண்டுலையும் அதிக அளவு ஊட்டச்சத்து காணப்படுகிறது. அடுத்த இந்த அதல் மீன்லேயும் அது காணப்படுது. அதல் மீன் வந்து ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மீன் இப்படித்தான் போகும், மற்ற மீனெல்லாம் இப்படி போகும், இந்த மீன் வந்து இப்படி போகும். அதுலேயும் அதிக அளவு எண்ணெய்த்தன்மையும் இந்த இதுவும் இருக்குது, ஒமேகா 3. அடுத்தது அதிக அளவு நீரே இறந்தால் சொல்லணும். சில படங்கள்லையும் காட்டிக்கணும், அது அவர்கள் ஸ்ட்ரெஸ் வேண்டாம் மனப்பதட்டம் வேண்டாம் தண்ணியை குடிப்பிடும் கடானா, அது உண்மையாக வேலை செய்யும். தண்ணி அதிக அளவு இறந்து அது வந்து நாங்கள் அண்டை நிறைய குறையையும் இதை பற்றி கதைச்சோம். அதை விட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது, இதை விட உடலில் பல்வேறு நோய்கள் என்று வந்து நாங்கள் பார்க்குறோம். அதிக அளவு நீரை குடித்தால் எங்களுடைய இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, புற்றுநோய் கூட வராமல் தடுக்கிறதுக்கு போதுமான அளவு நீரை அருந்துங்கள் என்று சொல்லுவோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் பார்க்கலாம், இலங்கையிலேயும் அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிறது இளநீர். அந்த காலத்திலேயே அதுக்கு அந்த ஆரோக்கிய தன்மை தெரிஞ்சு அவர்கள் இளம் நீர் இளநீர் என்று வச்சுரு. அப்போ இளநீரை குடிப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை விட எங்களுக்கு தெரியும் தேநீர் பானமும் க்ரீன் டீயோ அல்லது ஈவன் பிளாக் டீயோ அதிலேயும் கூட இந்த எங்களுடைய மன உளைச்சலை குறைக்கும் தன்மை இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இந்த படத்தில் மெடிடேஷன், தியானம். எல்லாருக்கும் தெரியும் தியானம் வந்து ஒருவருடைய மன உளைச்சலை குறைக்கும். ரைட், அப்போ அதை நாங்கள் இப்போ யோகா துவக்கம் இந்த கிளாஸஸுக்கு போகல எல்லாருக்கும் தெரியும் மன உளைச்சல் குறையும். அடுத்த படத்தில் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய மன உளைச்சலை குறைக்கிறதுக்கு மெட்டாக்களில் ஃபேரத்தை போடுறது. ஹேர் மெட்டால் கடவுள் கோயிலுக்கு போய் பேரத்தை மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் எங்களுடைய மனம் வந்து குறையும். அதுதான் அவர்கள் பைபிள்லையும் சொல்லுகிறார், கம் டு மீ ஆல் யூ ஹூ ஹவ் ஏரியன் பேர்டன் ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட். அதே மாதிரி எங்கள்ட கோயில்லையும் சைவ கோயில்லையும் நீங்கள் போய் பார்த்துருந்தா சில நேரம் கண்டிருப்பீங்க, முருவா அப்படி அப்படி நடந்து இப்படி நடந்துன்னு எல்லாம் சொல்லி கடவுளுக்கு எல்லாம் குறைகளை சொல்லுவேன். அப்போ எங்களுக்கு பார்க்க கஷ்டமே இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அதால் மன உளைச்சல் குறையும். அதாவது மன உளைச்சலுக்கு ஒரு பார்ட்னராக கடவுளை சேர்த்துக்கொள்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம் உடற்பயிற்சி. இந்த படத்தில் பார்க்கலாம் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஆரோக்கியமான பாலுக்கு அது நிறைய அதிகரிக்காமல் இருக்கிறது, குறைந்த 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறது மிகவும் நல்லது. அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் உடலில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஹோமோன்கள் ஸ்டீராய்ட்ஸையும் அதிரின் அதுகளையும் அழிக்கும் நிலையை ஏற்படுத்தும். அப்போ அதன் காரணமாக ஹோமோன் சமநிலை திரும்பவும் பழைய நிலைக்கு வரும். அப்போ வளமையாக நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒருவருக்கு சொல்லுவோம், நீங்கள் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்கள்,
செய்யும் பொழுது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இதை விட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு சில விதமான எக்ஸசைஸ், இப்போ உதாரணத்து இந்த படத்தில் சொல்லுவோம் டான்ஸ், அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக குறைக்கும். இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிறம் குறைக்கிறது உட்பட பல விதமான இடங்களில் இப்போ அட்வர்டைஸ் பண்ணிடும் சல்சா டான்ஸ், அதுகளுக்கு பாருங்கள் வந்தால் அவங்களுக்கு நிறம் குறைக்கிறது மாத்திரம் இல்லை அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். ஏன்னா டான்ஸில் வந்து அவர்களுடைய உணர்ச்சிகளும் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ அதன் காரணமாக நாங்கள் ஸ்ட்ரெஸ் குறைகிறத பார்க்குறோம். அடுத்தது சில விதமான ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, இதில் பார்க்குறோம். இந்த ஷியட்ஸுன்னு சொல்லி ஜப்பானீஸ் டெக்னிக் உண்டு, இந்த படத்தில் பார்க்கலாம். அதில் நீங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வளமையாக உங்களை விளங்கும் இந்த இடத்தில், அதாவது இந்த கன்னத்துக்கு மேலே இருக்கிற இந்த பகுதியில் வந்து அழுத்தேக்கில் ஸ்ட்ரெஸ் குறையிறத நீங்கள் உணரலாம். ஸ்ட்ரெஸ் கூடிக்கொண்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி வச்சு, இந்த கையை இப்படி வச்சு கண்ணை மூடிக்கொண்டு இந்த பெருவிரலை நகர்த்துங்கள். அப்போ அப்படி செய்யக்கல ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்தால் ஸ்ட்ரெஸ் குறையும். அடுத்தது வந்து இந்த படத்தில் பார்க்கலாம், சந்தோஷமாக குளிக்கிறது. முந்தின காலத்தில் ஒயில் பாத்துன்னு சொல்லி அப்போ எண்ணெய் வச்சு குளிப்பினோம். அப்போ இப்போ எல்லோரும் காக்கா குளிப்பு, மணிக்கூட்டை பார்க்குறது ஓடி போய் டக்கண்டு தண்ணியில் முத காட்டுறது ஓடி போகிறது வெளியால், அப்படி இல்லை அவர்கள் சந்தோஷமாக இந்த படத்தில் வர மாதிரி அதை அனுபவித்து சுடு தண்ணி குளிப்போம் அல்லது ஒயில் பாத். அதிகாலத்தில் என்ன தெரியும், எங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து அவர் ஒயில் பாத் அண்டை முழுக்க எண்ணெயை பூசி போட்டு ஆள் ஆறுதலாக சந்தோஷமாக குளிப்பேன். அப்போ அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. அடுத்து அது வந்து முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு விட்டு போன விஷயம் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம், புத்தகங்களை படிப்பது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. அப்போ இன்றைக்கு வந்து அந்த பழக்கம் வந்து நன்றாக குறைஞ்சி விட்டுது. அப்போ அதால் தான் ஸ்ட்ரெஸ் கூடுது. முந்தின காலத்தில் பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நித்திரை வேறு அடி, சின்ன பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் போய் அவைகளுக்கு ஒரு கதையை புக்கிலேருந்து வாசித்தா அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் நித்திரை வரும், அதே நேரம் பேரண்ட்ஸுக்கு நித்திரை வரும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு புத்தகங்களை படிப்பது மிகவும் முக்கியம். அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமம்ன்ற பேரில் செய்வேன்னு சிலர் வந்து, அதே நேரம் சிலர் நாங்கள் சொல்லுவோம் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து 4 எண்ணிக்கொண்டு மூச்சை உள்ளுக்கு எடுக்கணும், அப்படியே 7 எண்ணிக்கொண்டு அந்த மூச்சை நிறுத்தி வைக்க வேண்டும், பிறகு 8 சொல்லிக்கொண்டு அதை மெதுவாக விட வேணும். அதுதான் கஷ்டம், வெளியால் 8 எண்ணிக்கொண்டு மெனதுக்குள்ளே மூச்சை வெளியால் விடுறது. அப்போ இந்த எக்ஸசைஸை செய்தால் அல்லது இந்த அவர்கள் சொல்கிற மாதிரி யோசனை பயிற்சியில் செய்கிற மாதிரி இந்த பிராணாயாமம் செய்தால் அவர்களுடைய மன உளைச்சல் கட்டுப்படும். ஓகே டாக்டர், ஸோ தொடர்ந்து நம்ம இன்னும் என்னென்ன வழிகளெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாலே இப்போ ஒரு குட்டி பிரேக்.